வெல்கம் டு டம்மி சயின்டிஸ்ட். நான் உங்கள் மகேந்திரன். டிஎஸ் த ஃபேக்ட்ஸ் வீடியோ சீரீஸில் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே காமனான ஜென்ரலான 11 இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான், இந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு நம்பர் ஃபேக்ட்ஸ் இல்லாமல், மோர் ஓவர் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் அடங்கிய ஒரு ஃபேக்ட்ஸாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஃபேக்ட்ஸோட வீடியோஸோட பிளேலிஸ்ட்டையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இப்போது இந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 11. நம்ம ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்றோம் அப்படின்போது நமக்கு டேஸ்ட்டு தெரியும். அந்த டேஸ்ட்டு ஏன் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாயில் இருக்கிற எச்சோட ஹெல்ப்னால தான் நமக்கு டேஸ்ட்டு தெரியுது. அதாவது நம்ம வாயில் சலைவாய் இல்லை அப்படின்னா நம்மளால் டேஸ்ட்டையும் உணர முடியாது, எச்சல் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டே தெரியாது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக வந்து ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம் அப்படின்போது நம்ம நாக்கில் ஏகப்பட்ட டேஸ்ட் பட்ஸ் இருக்கும், அந்த டேஸ்ட் பட்டில் ஏகப்பட்ட ரிசப்டார்ஸ் இருக்கும். அந்த ரிசப்டார்ஸ் தான் வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற சில கெமிக்கல்ஸை கண்டுபிடிச்சி நமக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ் வழியாக ஒரு டேஸ்ட்டை உணர்த்தும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரிசப்டார்ஸ் எல்லாம் அந்த ஃபுட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸை டிடெக்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னும்போது அந்த ரிசப்டார்ஸ்க்கு ஒரு லிக்யூட் மீடியம் தேவை, ஒரு திரவ மீடியம் தேவை. நம்ம சலைவா வந்து அந்த மாதிரி ஒரு லிக்யூட் மீடியமாக ஆக்ட் ஆகும், அதாவது ஒரு திரவ மீடியமாக அந்த ரிசப்டார்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அந்த சாப்பாட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட எச்சில கரைஞ்சிரும். அப்படி எச்சில கரைஞ்சி ஒரு லிக்யூட் மீடியம் இருந்தால் தான் அந்த ரிசப்டார்ஸுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த ரிசப்டார்ஸ் வந்து அந்த கெமிக்கல் எடுத்துகிட்டு போய் டேஸ்ட் பட்டில் செலுத்தி நம்மளோட நாக்கு வந்து டேஸ்ட்டை உணர்த்த செய்யும். நீங்கள் இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட பண்ணி பார்க்கலாம். பொதுவாக வந்து நாக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு துணியை வச்சு கொஞ்சமாக ஒத்தி எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சாப்பாடை சாப்பிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதிகபட்சமாக டேஸ்ட் தெரியாது. அதுவே கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு இல்லைனா கொஞ்சம் எச்சை எடுத்துகிட்டு நாக்கில் வந்து வெட்டாயிட்டு, அதாவது ஈரமாயிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டேஸ்ட் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இதை ட்ரை பண்ணல, இதை நான் படித்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே நம்மளோட எச்சில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 99.5% வந்து வாட்டர் இருக்கும், மீதி 0.5% பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த கெமிக்கல்ஸ் வந்து கரைக்கிறதுக்கான சில சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட எச்சை வந்து நம்மளோட சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற டேஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 10. பொதுவாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சிஜன் இஸ் கலர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதாவது ஆக்சிஜனுக்கு கலரும் கிடையாது, அதுக்கு ஸ்மெல்லும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். பட் இது வந்து ஆக்சிஜன் வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்கும்போது தான், அதாவது ஆக்சிஜன் வந்து வாயுவாக இருக்கும்போது தான் உண்மை. இதுவே ஆக்சிஜன் வந்து லிக்யூடாவோ இல்லை சாலிடாவோ இருக்குது, அதாவது திரவமாகவோ திண்மமாகவோ இருக்குது அப்படின்னும்போது அந்த ஆக்சிஜனுக்கு கலர் இருக்குது. அது என்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேல் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லைட் ப்ளூ கலரில் இந்த ஆக்சிஜன் இருக்கும், லிக்யூட் ஃபார்ம்லேயும் சாலிட் ஃபார்ம்லேயும் இருக்கும்போது. நம்பர் 9. நம்ம எல்லாமே கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ஸ் படிச்சிருப்போம். பீரியாடிக் டேபிள்ஸில் எல்லா எலமெண்ட்ஸும் வந்து இருக்கும். அந்த எலமெண்ட்ஸை பொதுவாகவே நம்ம வந்து ஒரு சிம்பிளில் குறிப்பிடுவோம். உதாரணத்துக்கு கார்பன்னா சி அப்படின்னு சொல்லிட்டு, ஹைட்ரஜன்னா ஹெச், ஆக்சிஜன்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். பட் இப்படி பார்க்கும்போது பீரியாடிக் டேபிள்ஸில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 118 எலமெண்ட்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் வந்து ஏகப்பட்டதாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த சிம்பிளில் இருக்கிறத எல்லா லெட்டரையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெட்டர் மட்டும் அந்த சிம்பிள்ஸில் மிஸ் ஆகும். அது என்ன லெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜே அப்படின்ற லெட்டர் தான். இந்த ஜே மட்டும்தான் அந்த 118 எலமெண்ட்ஸ்லையும் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு கூட அந்த ஜே வந்து இருக்காது. மீதி இங்கிலீஷில் இருக்கிற அந்த 26 ஆல்ஃபபெட்டில் மீதி இருக்கிற 25 லெட்டருமே வந்து அந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கும். பட் இந்த ஜே மட்டும் பீரியாடிக் டேபிளில் இருக்காது. நம்பர் 8. பொதுவாகவே நம்ம பூமியில் ஏகப்பட்ட விலங்குகள் வாழுது. சில விலங்குகளை நம்ம வந்து பால் ஊட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பால் கொடுத்து வளர்ற விலங்குகளை நம்ம வந்து பால் ஊட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மனுஷன் கூட பார்த்திங்க அப்படின்னா பால் ஊட்டிகள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாலூட்டிகளிலே வந்து பறக்கிற திறன் கொண்ட ஒரே ஒரு விலங்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வவ்வால் தான், அதாவது பேட்ஸ். இந்த வவ்வாலால் மட்டும்தான் பறக்கவே முடியும் பாலூட்டிகளில், மீது எந்த விலங்குகளாலையும் பறக்கவே முடியாது. வவ்வாலில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1240 வகையான வவ்வால்கள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 20% வகை இருக்கிற வவ்வால்கள் பார்த்திங்க அப்படின்னா பாலூட்டிகளாக இருக்குது. பட் சில அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கிளைடிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே பாலூட்டிகளிலே வந்து அதாவது ரொம்பவே தேய்ச்சிக்கின்னு போகும், பறக்கிற மாதிரியே போகும். உதாரணத்துக்கு அணிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வேகமாக போகும், அதை வந்து நம்ம கிளைடிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம வந்து பறக்கிற அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். நம்பர் 7. பிரான்ஸில் பாரிஸில் ஈஃபில் டவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஈஃபில் டவர் பார்த்திங்க அப்படின்னா வின்டரை கம்பேர் பண்ணும்போது சம்மரில் அதோட ஹைட் வந்து 15-16 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கும். குளிர்காலத்தை கம்பேர் பண்ணும்போது வெயில் காலத்தில் அதோட உயரம் வந்து 15-16 சென்டிமீட்டர் வந்து அதிகரிச்சிருக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈஃபில் டவர் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக
ஸ்டீல்னால ஆனது, அதாவது இரும்புனால வந்து செய்யப்பட்டது. வெய காலத்தில் ரொம்பவே அதிக டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அந்த இரும்பெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். பொதுவாகவே இரும்பியோ வேறு ஏதாவது மெட்டீரியலோ வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். கூல் பண்ணோம் அப்படின்னா அது கான்ட்ராக்ட் ஆகும். அதாவது சூடு பண்ணும்போது அதோட வால்யூம் வந்து அதிகமாகவும், கூல் பண்ணும்போது அதோட வால்யூம் வந்து குறையும். இதை வந்து நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈஃபில் டவர் வந்து வெய காலத்தில் வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால சூடாகி அது வந்து 15-16 சென்டிமீட்டர் வந்து அதிகரிக்குது. மெர்குரி கூட பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தெர்மோமீட்டரில் நம்ம யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் கண்டுபிடிப்போம். அது வந்து ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான், அதோட ஹைட் வந்து அதிகரிக்கிறதுனால தான் நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மெர்குரி தெர்மோமீட்டர் நமக்கு தருது. ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்பர் 6, நம்மளோட பூமியில் வாட்டர் மழையாக பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். சில பிளானட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வைரம் வந்து மழையாக பெய்யுது, அதாவது டைமண்ட் வந்து மழையாக பெய்யுது. இது எந்தெந்த பிளானட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்ரன், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், இந்த 4 பிளானட்லேயும் வைரம் வந்து மழையாக பெய்யுது. பொதுவாகவே இந்த பிளானட் எல்லாமே வந்து கேஸ் ஜெயின்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதிகபட்சமாக வந்து கேஸால் அந்த பிளானட் வந்து உருவாயிருக்கும். அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்கும். அதோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகபட்சமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் மீத்தேன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மீத்தேன் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளானட்டில் மின்னல் தாக்கப்பட்டு அந்த மின்னல்னால் அந்த மீத்தேன் கேஸில் இருக்கிற கார்பன் வந்து புகையாக வெளியே போகும். அப்படி புகையாக வெளியே போன கார்பன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து கிறிஸ்டலைஸ் ஆகி அது வந்து கிராஃபைட் ஆகும், டைமண்ட் ஆகும், திரும்பவும் அந்த பிளானட்லேயே மழையாக பொழியுமாம். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாட்டர்னில் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 1100 டன் டைமண்ட் வந்து மழையாக பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 4, பனானா வந்து ரேடியோ ஆக்டிவ், அதாவது வாழைப்பழம் வந்து கதிர்வீச்சுக்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் வந்து சிதைவடைஞ்சு அது வந்து கதிர்வீச்சுக்களாக வெளிவருது. நம்ம வந்து வாழைப்பழம் டெய்லியும் சாப்பிட்டோம் அப்படின்னா செத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். பட் அப்படிலாம் கிடையாது. ஒரு வாழைப்பழத்தில் எவ்வளோ கதிர்வீச்சுகள் வெளியே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.1 மைக்ரோசீவர்ட் அளவுக்கு தான் கதிர்வீச்சுகள் வெளியே வரும். சாதாரணமாக நம்ம உடம்பு வந்து கதிர்வீச்சுகளால் பாதிப்படைஞ்சு அதோட அறிகுறி தெரியணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு நாளைக்கு 274 வாழைப்பழம் வீதம் தொடர்ந்து 7 வருஷம் தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் கதிர்வீச்சுகளால் நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்பட்ட அறிகுறியை நம்மளால் உணர முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே டைமில் நம்ம வந்து 1 கோடி வாழைப்பழம் சராசரியாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதிர்வீச்சுகளால் நம்ம வந்து செத்துருவோம். நம்பர் 3, ஆட்டம்ஸில் எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரபஞ்சமே பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம்ஸால் தான் உருவானது, அணுக்களால் உருவானது. என்ன தான் அந்த ஆட்டம்ஸில் எலக்ட்ரான், நியூட்ரான், ப்ரோட்டான்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அந்த ஆட்டம்ஸில் 99.99% வந்து காலி இடமாக தான் இருக்கும். அதாவது 99.99% வந்து எம்டி ஸ்பேஸ் தான் அந்த ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கும். சாதாரணமாக ஒரு ஆட்டமில் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸில் ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். நியூக்ளியஸை சுற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து சுற்றி வந்துட்டுருக்கும். அந்த நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் இருக்குது பூரா எம்டி ஸ்பேஸ் தான், காலி இடம் தான். இதை இமேஜின் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்பால் கிரவுண்டோட நடுவில் நியூக்ளியஸாக நம்ம இமேஜின் பண்ணோம் அந்த வட்டத்தை அப்படின்னா அந்த ஃபுட்பால் கிரவுண்டை சுற்றி வருது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னும் போது அந்த ஃபுட்பால் கிரவுண்டோட நடுவில் இருக்க வட்டத்துக்கும் அந்த கிரவுண்டோட அவுட்டரில் இருக்க எலக்ட்ரான்ஸுக்கும் எவ்வளோ கேப் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஆட்டம்ஸ்குள்ளார எம்டி ஸ்பேஸ் இருக்கும். நம்பர் 2, பொதுவாகவே மெட்டல்ஸ்லாம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். பட் ஒரே ஒரு மெட்டல் மட்டும்தான் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும், அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ன்றது நார்மலாக நம்ம ரூமில் இருக்கிற நார்மல் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் தான் நம்ம ரூம் டெம்பரேச்சர்னும். அப்படி ரூம் டெம்பரேச்சர்லேயே லிக்யூடாக இருக்கிற ஒரே ஒரு மெட்டல் எது அப்படின்னா மெர்குரி மட்டும்தான். சில மெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் மேலேயோ கீழேயோ அதெல்லாம் வந்து லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும். மற்ற மெட்டல்ஸ்லாம் நம்ம வந்து வேறு ஏதாவது டெம்பரேச்சரை குறைச்சியோ இல்லை ஏற்றியோ வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணி தான் அதை லிக்யூட் ஸ்டேட்லேயோ சாலிட் ஸ்டேட்லேயோ வேறு ஏதாவது ஸ்டேட்டில் நம்ம மாற்றுவோம். மெர்க்யூரியோட ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து -38.8°C. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும். நாம் ஒன்று சொன்ன மாதிரி சில மெட்டல்ஸ் எதெல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு மேலேயோ கீழேயோ லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீசியம், ருபீடியம், ஃப்ரான்சியம், கேலியம் இந்த மாதிரி சில மெட்டல்ஸ்லாம் ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் மேலேயோ கீழேயோ வந்து நியர் ரூம் டெம்பரேச்சரில் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும். நம்பர் 1, ஒன்றாவது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி பீரியாடிக் டேபிளில் மொத்தம் 118 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம பூமியில் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் மொத்தமாக இருக்கிற எண்ணிக்கை. இந்த 118 எலமெண்ட்ஸில் 94 எலமெண்ட்ஸ் தான் நேச்சுரலாகவே பூமியிலிருந்து நம்ம கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ். மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே சயின்டிஸ்ட்டுங்க வந்து லெபார்ட்ரியில் உருவாக்கின எலமெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே பேர் வச்சிருப்பாங்க, அந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க. ஒரு சயின்டிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 10 எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா கிளென் சீபர்க் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இவர் கண்டுபிடிச்ச 10 எலமெண்ட்ஸில் 5 எலமெண்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவர் வேலை செஞ்ச லெபார்ட்ரியோட அட்ரஸை குறிக்கிற மாதிரி அவர் வந்து அந்த எலமெண்ட்ஸுக்கு பேர் வச்சிருக்கிறாரு, சிம்பிளும் வச்சிருக்கிறாரு.
இதில் எந்த அட்ரஸ்ஸு அது குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வேலை செஞ்ச லெபார்ட்ரி வந்து அமெரிக்காவில் இருக்குது. அவர் பேர் வந்து கிளென் சீபர்க். அவர் வேலை செஞ்ச லெபார்ட்ரி வந்து லாரன்ஸ் பெர்க்லி நேஷனல் லெபார்ட்ரி, சிட்டி ஆஃப் பெர்க்லி, ஸ்டேட் ஆஃப் கலிஃபோர்னியா, அமெரிக்கா. அவர் கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ் எதெல்லாம் அவர் பேரை குறிக்குது, அட்ரஸை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீபோர்கியம் அப்படின்னு ஒரு எலமெண்ட்டுக்கு வச்சுருக்கிறாரு. சீபோர்கியம் அப்படின்றத எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் குறிப்பிடுவார். அதை வந்து அவர் பேர் வந்து குறிப்பிடுது, அதாவது சீபர்க் அப்படின்ற பேருக்கு சீபோர்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாரு எஸ்ஜி அப்படின்ற சிம்பிளில். ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா, லாரன்சியம் அப்படின்னு ஒரு எலமெண்ட்டுக்கு வச்சுருக்கிறாரு. அது வந்து சிம்பிள் வந்து எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு லெபார்ட்ரியை குறிக்குது, அதாவது லாரன்ஸ் பெர்க்லி நேஷனல் லெபார்ட்ரி குறிக்குது. மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா, பெர்க்கிலியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு வச்சுருக்கிறாரு. அதோட சிம்பிள் வந்து பிகே. இது வந்து சிட்டி ஆஃப் பெர்க்லியை குறிக்குது. அப்புறம் கலிஃபோர்னியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு வச்சுருக்கிறாரு. அது வந்து ஸ்டேட் ஆஃப் கலிஃபோர்னியாவை குறிக்குது, அதாவது சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, அமெரிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு வச்சுருக்காரு. அது வந்து ஏஎம் அப்படின்ற சிம்பிளை குறிக்குது, அதாவது அமெரிக்காவை குறிக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் வந்து மொத்த இவரோட அட்ரஸையும் பார்த்திங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் நுழைச்சிட்டாரு. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து பல சயின்டிஸ்ட்டுகளை குறிக்கிறதுக்காக பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19 எலமெண்ட்ஸ் வந்து பீரியாடிக் டேபிளில் இருக்கிறது வந்து சயின்டிஸ்ட்களை குறிக்குது. அதில் வந்து 15 எலமெண்ட்ஸ் வந்து 16 சயின்டிஸ்டோட பேரை குறிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. மீதி 4 எலமெண்ட்ஸ் வந்து இன்டைரக்டாக அந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சயின்டிஸ்டுகளோட தொடர்பில் இருக்கிற மாதிரி, சயின்டிஸ்டுகளை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி அவங்க பேரை வந்து குறிக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பீரியாடிக் டேபிளில் இவர் பேர், இவர் அட்ரஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த 10 இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு, வேறு சயின்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம டம்மி சயின்டிஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், காட்டுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோ இல்லைனா ஃபேக்ட்ஸ் வீடியோவோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தன், பாய் ஃப்ரம் டம்மி சயின்டிஸ்ட்.